தொடங்கப்பட்டு 119 ஆண்டுகளை எட்டி பிடித்திருக்கிறது. இந்த ரயில்வே நிலையம் என்பவை பல்வேறு வகையில் இந்த வட்டாரம் வளர்வதற்கு, வணிகம் வருவதற்கு, மக்களுடைய முன்னேற்றத்திற்கு துணையாக இருந்தவைகள் இந்த பாவூர்ச்சத்திரம் புகைவண்டி நிலையமும் ஒன்றாகும். இப்பொழுதுதான் சமீப காலமாகத்தான் நம்மளது ஸ்டேஷனில் இருந்து நிறைய பொருள்கள் ஏற்றி வெளியே செல்வது இல்லை. அது இந்த கொரோனா காலத்தில் தான். அதற்கு முன்னால் வண்டி இங்கு செல்லுகிற போது பல நூற்றுக்கணக்கான தன் அளவுக்கு வத்தல் முதல் நெல்லையிலிருந்து இந்த பகுதி வரை விளைகிற விவசாய பொருள்கள் அத்தனை அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திற்கு எடுத்துச் செல்கிற பொறுப்பை இந்த புகைவண்டிதான் நமக்கு தந்தது. ஏனென்றால் அப்பொழுது இது போன்ற வசதியும் நமக்கு கிடையாது, வேன் கிடையாது, அப்போ அந்த லாரி கூட அதிகமாக கிடையாது. இந்த நாங்கள் சின்ன பையங்களாக இருக்கும்போது இங்கேருந்து வண்டியில் ஏற்றி விடுவதற்காக நாங்கள் மாட்டு வண்டியில் அங்கே வருவோம், வந்து அதை ஏற்றி விட்டு போவோம். அந்த காலத்தில் இதில் ஒரு சிறிய இதில் தான் ஒரு பஸ் ஸ்டாப், அதான் ஒரு மரம் இருந்தது, அதில் ஒரு பாயாசம் போடுற ஒரு கடை இருக்கும், அதில் போய் நாங்கள் பாயாசம் குடிச்சிட்டு போகிறத ஒரு பெருமையான எண்ணி இந்த நிலையத்திற்கு வந்திருக்கிறோம். பல நாள் வந்திருக்கிறோம். அப்பொழுது வெண்டைக்காய் முதல் காய்கறி வகைகள் அனைத்தும் இந்த வண்டியிலிருந்து தான் சென்றது கேரள மாநிலத்திற்கு. இந்த பகுதியில் விளைகிற பொருள்கள் அந்த காலங்களில் விவசாய பொருள்கள் இப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் பேரிலே ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்கிறது. இவற்றிலிருந்து இப்போ நூற்றுக்கணக்கான லாரிகள் வெளியே செல்கிறது. ஆனால் அப்போதே இருந்த காலங்களில் இந்த விளைகிற பொருள்களை எல்லாம் எடுத்து செல்வதற்கு இந்த ஒரே ஒரு வாகனம்தான் இருந்தது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த புகைவண்டி நிலையத்தில் 119 அகையை எட்டி பிடிக்கிற இந்த நாளில் அதனுடைய பிறந்த நாளை, அதனுடைய தொடக்க நாளை பெருமையோடு கொண்டாடுகிறோம். அவற்றை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த பெருமையை நினைத்து பார்க்கிற போது ஒரு 110-120 ஆண்டு காலம், அதாவது 110 ஆண்டு காலம் எங்களை தெரிந்த அளவுக்கு நம்மளுடைய கண் முன்னால் இருக்கிறது. அந்த பெருமை மிக்க இந்த ரயில்வே நிலையம் இன்னும் பல மடங்கு பெருமை பெற்று வளர்ந்து எங்களுக்கு துணையாக இருந்துட வேண்டும் என்ற அந்த வாழ்த்துதலோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.